அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்களை போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் 2023 பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கறதா வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வங்கி கணக்கே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு வங்கி கணக்குக்கு டைரெக்டாக வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் நம்பர் வந்து உங்கள் ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஆதார் நம்பர் வந்து ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணுறது, ஆல்ரெடி எப்படி லிங்க் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதார் நம்பர் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு ரேஷன் கார்டை வச்சிருக்கவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டு கூட எந்த ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிடிஎஸ் உங்களோட வெப்சைட்குள்ளே போகணும். அதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சர்ச் பண்ணினா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து என்டர் கொடுத்துக்கோங்க. டிஎன்பிடிஎஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் டிஎன்பிடிஎஸோட வெப்சைட்டோட ஃபஸ்ட் பேஜ் வந்துருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்குள்ளே போயிடும். அவங்களோட வெப்சைட்டில் போனோடனே பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு கூட ஒரு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்ச்சா குறியீடுன்னு இருக்கும், இந்த ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை இந்த பாக்ஸ்குள்ளே என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும், அதாவது உங்களோட தனிப்பட்ட தகவல்குள்ளே போயிடும். அந்த தனிப்பட்ட பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட எண் விவரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப தலைவரோட விவரம்னு இருக்கும். நான் இங்கே வந்து ஹைட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை எண் அது என்னவோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மின்னணு கார்டு எண், உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கிற மின்னணு கார்டு எண் இருக்கும், அதுவும் இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை வகை அரிசி அட்டையா இல்லை சர்க்கரை அட்டையா இல்லை என்ன அட்டைன்னு இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெரியவர்களின் எண்ணிக்கை, அதாவது உங்கள் வீட்டில் அந்த ரேஷன் கார்டில் எத்தனை பெரியவர்கள் இருக்காங்களோ அவங்களோட எண்ணிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் சிறியவர்கள் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களோட எண்ணிக்கையும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் எத்தனை கேஸ் சிலிண்டர் இருக்குது அதோட எண்ணிக்கையும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இணைக்கப்பட்ட ஆதார் அட்டைகள், இங்கே எத்தனை நபர்கள் இருக்காங்களோ பெரியவர்கள் சிறியவர்கள் அவங்களோட ஆதார் அட்டை எல்லாமே இணைச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக வரும். அதாவது 3 பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில், 3 பேருமே இணைச்சாச்சு, அதனால 3 அவுட் ஆஃப் 3 வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட நியாயவிலை கடை குறியீடு எண் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட முகவரி இருக்கும். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது அவங்களோட பெயர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பிறந்த தேதி என்ன, அவங்களோட உறவு முறை என்ன, அதுக்கப்புறம் அவங்க ஆதார் எண் லிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும். இதில் முக்கியமாக குடும்ப தலைவர்னு இருக்கு பாருங்க, அவங்களோட ஆதார் எண் வந்து இங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆதார் எண் லாஸ்ட் 4 டிஜிட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆதார் எண்ணை லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். முக்கியமாக இந்த குடும்ப தலைவர் தான் வந்து அந்த ஆதார் எண்ணை லிங்க் பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட் தான் அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிக்கு 1000 அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேருக்கு தான் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லிங்க் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆதார் எண் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா ஆதார் எண் லிங்க் பண்ணதுக்கப்புறம் எந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ஆதாரோட வெப்சைட்டுக்குள்ளே போகணும். அதாவது ஆதார் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஐடிஏஐன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை காட்டுதுங்க பாருங்க, ஆதாரோட வெப்சைட்டு uid.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதாரோட பேஜுக்குள்ளே போயிடும். அங்கே போயிட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ் காட்டும், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கன்வீனியன்ட்டாக இருந்தால் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு தமிழ் கன்வீனியன்ட்டாக இருந்தால் தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆதார் வங்கி இணைத்தல் நிலைன்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போனோடனே உங்களோட ஆதார் நம்பரோட 12 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ளே போகும், அதாவது ஃபைனல் பேஜ். நீங்கள் வந்து ஆதார் நம்பர் கூட பேங்க்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரோட 4 டிஜிட் நம்பர் இங்கே காட்டும், அதாவது மாஸ்க்கான ஆதார் டீடைல்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களா, அது ஆக்டிவாக இருக்கா அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் காட்டும், ஸ்டேட்டஸ் காட்டும், அது ஆக்டிவ்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு வந்து நீங்கள் லிங்க் பண்ணீங்க அந்த டீடைல்ஸும் காட்டும், அதாவது என்றைக்கு டேட்டில் பண்ணீங்களோ அந்த டேட் வந்து இங்கே காட்டும். அதுக்கப்புறம் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு,
அதாவது பேங்க்கோட நேம் இருக்கும், அதாவது இந்தியன் பேங்க் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் அது மாதிரி பேங்க் நேம் இருக்கும். ஒருவேளை கரெக்டாக இங்கே நேம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேம் தான் இருக்குது அப்படின்னா கரெக்டாக லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த லிங்க்கான அக்கௌண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத் தலைவருக்கு 1000 ரூபாய் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் வந்து உங்களோட ரேஷன் கார்டு கூட ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஆதார் நம்பர் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா போதும், அவ்வளோதாங்க சிம்பிள். நீங்கள் இதுக்கு வீட்டில் இருந்தபடியே செக் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயும் போய் அலையணும்னு அவசியம் இல்லை. இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.